அயர்லாந்தில் ஓய்வூதியத்தை பெறும் முயற்சியில் இறந்து போன முதியவரின் சடலத்தை தபால் நிலையத்திற்கு இரண்டு ஆண்கள் இழுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று அயர்லாந்தின் கார்லோ நகரத்தில் உள்ள ஹொசிஸ் தபால் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. உள்ளூர் ஊடகங்களின் தகவலின்படி இரண்டு இளைஞர்கள் ஒரு இறந்தவரின் சடலத்தை முட்டுக் கொடுத்து உயிருடன் இருப்பவர் போல் இழுத்து சென்று அவருக்கு வர வேண்டிய ஓய்வூதியத்தை வாங்க முயற்சித்துள்ளார். ஆனால் தபால் நிலைய ஊழியர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விசாரிக்க தொடங்கிய போது இருவரும் சடலத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றனர். இந்த வினோதமான சம்பவம் இப்போது கார்டாய் ஐரிஸ் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த முதியவரின் பெயர் பீட்டர் டோயல், வயது 66 என கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் எப்படி உயிரிழந்தார் அல்லது அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை தொடர்வதாக போலீசார் கூறியுள்ளனர். அதேபோல் சந்தேக நபர்கள் இருவரும் 30 வயதுகளில் உள்ளவர்கள் என்று கூறப்படுகின்றது. ஐரிஸ் டைம் படி வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணியளவில் ஸ்டேபிள் டவுன் சாலையில் உள்ள ஹொசிஸ் கடைக்கு சென்ற ஒருவர் தன்னால் மற்றொரு நபரின் வாராந்திய ஓய்வூதியத்தை பெற முடியுமா என்று கேட்டபோது இந்த நாடகம் வெளிப்பட்டது. இறந்தவரின் உடல் வெள்ளிக்கிழமை இரவு சம்பவ இடத்திலிருந்து அகற்றப்பட்டது.